அர்ச்சனா இன்னைக்கு திருச்சி மாவட்டத்தில் துறையூரில் உள்ள ஓங்காரக்குடியிலுக்கு ஐயாவை பார்க்க வந்த அன்பர்களிடம் அவங்களோட அனுபவத்தை பற்றியும் ஐயாவை பற்றி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்கம்மா. வணக்கங்க. உங்கள் பேர்? என் பேர் ஜெயமணிங்க. நீங்கள் எங்கேருந்து வரீங்க? துறையூர் வட்டம் சோபனபுரம். ஆ சரிங்கம்மா. நீங்கள் வந்து எத்தனை வருஷமாக இங்கே வந்து? நாங்கள் 24 வருஷமாக வரோங்க. ஆ சரிங்கம்மா. ஐயாவை பற்றி எங்களுக்கு தெரியாத விஷயம் உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். 24 வருஷத்தில் ஐயா இப்போ நேரில் பேசுகிறதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆமாங்க. அதை பற்றிலாம் எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கம்மா. புதுசாக வந்து நான் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து பக்கத்தில் ஒரு அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி போனீங்கன்னா அங்கே வந்து நல்ல நிகழ்ச்சி நடக்கும், உனக்கு கஷ்டமெல்லாம் நீங்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து குத்து விளக்கு பூஜைக்கு நான் எப்படி போகிறதுன்னு கேட்டேன். ஐயா அந்த மாதிரி இல்லை, யாராக இருந்தாலும் விதவைங்களோ யாராக இருந்தாலும் வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். அதனால் நாங்கள் வந்துக்கிட்டு இருந்தோங்க. இடையில விட்டுட்டாங்க, விட்டாலும் பரவாயில்ல, கஷ்டமாக இருந்தாலும் வந்து இந்த இடத்த மீச்சிட்டு போவேன், நல்லாயிருக்கு. அதே மாதிரி நான் வேண்டுகோள் ஒன்று வச்சுருந்தேன். என் பிள்ளைக்கு குழந்தை இல்லை, ஏதோ ரெண்டு பொண்ணு ஒரு பையன் முருகா மாதிரி கடவுளாக பிறந்துட்டார். அதை வந்து ஐயா கிட்ட சொன்னேன், அற்புதமாக உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். நீங்கள் வந்துக்கிட்டே இருங்க, உங்களுக்கு இன்னும் நல்லா நிகழ்ச்சி நடக்குனாங்க. ஆனால் குடும்பத்தில் அப்பப்போ கொஞ்சம் பிரச்சனை வரும், இருந்தாலும் நம்ம கொஞ்சம் சால்வ் பண்ணி தாங்கி இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அதே மாதிரியே நடந்துக்கிட்டு வரேன். எங்கள் பையனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு இருக்குதுங்க. அதே மாதிரி அந்த முருகை மாதிரி அவனுக்கு ஒரு பேரக்குழந்த பையன் பிறந்து இப்போ 8 மாதம் ஆகுது. நல்லாயிருக்கான். எனக்கு முதல்ல அற்புதம் அது ரெண்டும் தான். இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு வேண்டுகோள் வச்சுருக்கிறேன். நல்லபடியாக நடந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப. ஆனால் எங்கேயும் அம்மா அப்பா இல்லை, போக மாட்டேன். தகப்பன் வீடு தாய் வீடு மாதிரி வருவேன். அதான் அற்புதம். நீங்கள் ஐயா கிட்ட பேசியிருக்கீங்களா? பேசியிருக்கேன், பேசியிருக்குவேன். ஐயா உங்ககிட்ட ஏதாவது உங்களுக்கு மறக்க முடியாத மாதிரி ஏதாவது விஷயம் சொல்லியிருக்காங்களா? அதான், நீங்கள் வந்தீங்கன்னா அற்புதம் நடக்கும். புலால் பண்ணக்கூடாது, நல்லபடியாக இருக்கணும். இந்த மந்திரத்தை காலையிலையும் சாயந்தரமும் சொல்லுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன்படி நான் செஞ்சேன். அதன்படி எனக்கு முருகனாகவே எங்கள் பேர குழந்தைங்க ரெண்டு பையனுக்கும் பொண்ணுக்கும் பிறந்து நல்லபடியாக இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் வேண்டுகோள் இருக்குது, நல்லபடியாக நடந்துருச்சுன்னா எனக்கு ரொம்ப இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கும். சரி, வேறு எங்கள் குடில் பற்றி ஏதோ உங்களுக்கு தெரியும்? குடில் பற்றி நான் வந்தப்போ கொஞ்சம் முன்னாடி மட்டும்தான் ஒரு அந்த நிகழ்ச்சி. ஐயா எல்லாத்தையும் மதித்து நல்லபடியாக இருக்கிறாங்க. அதான். சரி, நன்றிங்கம்மா.